ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நீயே ஆச்சரியப்படும்படி ஓர் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. நீ செய்யும் காரியத்தில் உனக்கான வெற்றி நிச்சயமே என் செல்லமே. நான் என்ன செய்வேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? இப்படி என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்களே, அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை என்ன எதுவென்று புலம்புகிறாய் நீ? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. நீ மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காகவே சுவாசிகேன் சொல்லமே. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். ஆம், என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றி காட்டத்தான் போகிறேன். உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளுக்கு மிக அருகில் நீ நெருங்கிவிட்டாய். ஆம் செல்லமே, உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் விரைவில் வர காத்திருக்கிறது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன என் செல்லமே. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள். இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன. ஆம், அதில் கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக் கொள்ளாதே. சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சலடிக்க தயாராக இரு. ஆம், இன்று முதல் கவலை துக்கம் விரக்திகளை ஒதுக்கிவை. கஷ்டம் என்பது ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இன்பம் என்பது மழைநீர் போல் அவ்வப்போது சிறிதாக கிடைக்கும். அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள். புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு என் சொல்லமே. நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும். ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. ஆம் சொல்லமே, நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. என் செல்ல குழந்தையின் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன். கர்மவினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது. இது எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல காலம் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் சொல்லமே. மேலும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர்கொண்டு உன் மனதில் இருப்பது ஒன்று, வெளியில் நடப்பது என்று ஒன்று அப்படியே தெரிகிறதா? உன் பிடியிலிருந்து கையிலிருந்து நழுவுவது போல் உள்ளதா? உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன்மேல் சிக்கி உள்ளது. அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டிருக்கிறாய் நீ. ஆம் செல்லமே, அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள். உன் மனம் அதில் காயப்பட்டிருக்கலாம். சுய நினைவை இழந்தது போன்ற ஒரு உணர்வு, மாயை ஆட்கொண்டிருப்பது. ஆம், ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கின்றது என்பது நன்றாக தெரியும். அதனால் தான் நீ உணர்கிறாய். ஆம் செல்லமே, உன் மனமோ நிம்மதியை தொலைக்கின்றது. கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள். இந்த நேரத்தில் நீ கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை. உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி. நான் ஒரு விஷயம் நடக்க வைக்கின்றேன். ஏனென்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கப் போகிறது. நீ வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் என் சொல்லமே. நீ தோல்விகளை சந்தித்தால் வாழ்வில் தோல்வி அடைந்து விடுவாய் என்று நீ நினைப்பது தவறு. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சிகளிலும் நான் இருப்பேன். ஆம் செல்லமே, முடிந்ததை தேடு. தேடிப்போய் உதவி செய். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடாதே. எப்போது எனக்கான நல்ல செய்தி வரும் என்று இப்போ வரை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதனால் வரை உன்னை சுற்றி இருந்த இருளானது விலகி சென்று விட்டது. இனி மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் மட்டுமே உன் வாழ்வில் இருக்கப் போகிறது. ஆம் செல்லமே, ஒரு நாளும்
இந்த சாயப்பாவின் வாக்கு தவறியதில்லை. வரும் நாட்களில் உனக்கு நல்ல செய்து காத்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் செல்லமே. உனக்கான ஒன்று சொல்ல நான் காத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? உனது கோபம். ஆம், நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த அருமை நல்ல பெயரும் புகழும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்துவிடும். ஆம் செல்லமே, ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியே உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. அது ஒரு அனுபவமாக உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் என் செல்லமே. இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றுக்கும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே. எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே. எது உன் கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமுடன் மனதாரச் செய். அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும், உனது வாழ்வில் வெற்றிகள் குவியும். ஆம் செல்லமே, பொறுக்க முடியாத அவதியும் அதை ஒட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டி கட்டி தூர போட்டுவிட்டு எனது பாதங்களை பற்றிக்கொள். உனது துக்க குப்பைகளை முழுதுமையாக மூட்டை கட்டி தூர எரிந்துவிட்டு பிறகு எனது பாதங்களை பற்றிக்கொள். சாயப்பா, சாயப்பா என்று கூறி நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதை ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்பச்சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் என் செல்லமே. உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த பாதை கடினமான பாதைகளை சற்று நினைத்து பார். ஆம், அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியேதான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. ஆம் செல்லமே, எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. ஆம், மனம் புண்ணாகி போனதை எனவும் வருந்தப்படாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். ஆம் செல்லமே, மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆம், உனது வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.